வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு டீ கப் வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்கலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு நான் ஒரு டீ கப் எடுத்துக்கிறேன். ஃபுல் டீ கப் எனக்கு வேண்டாம், அதனால வந்து நான் அதில் பாதியாக கொஞ்சம் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அன்னீவனாக இருக்கும் இல்லையா, அதையுமே சிசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு தெர்மோக்கோல் எடுத்துக்கோங்க. அந்த தெர்மோக்கோலில் டீ கப்பை மெஷர் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சைடில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்க டீ கப்போட வித் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கிள் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டீ கப்பை சுற்றியும் நான் ஜூட் த்ரெட் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம் த்ரெட் இருக்கும் இல்லையா ஒயிட் கலரில் கொஞ்சம் குண்டா, அந்த த்ரெட் யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபோம் ஷீட், கலர் பேப்பர், இல்லை வேஸ்ட்டு கிளாத் ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணலாம். இல்லைனா சாட்டின் ரிப்பனும் யூஸ் பண்ணலாம். அந்த கப்பை சுற்றியுமே ஹார்ட் க்ளூ தான் அப்ளை பண்ணணுன்ட்டு இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லேயருக்கு வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு மிச்சது ஃபுல்லாமே வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரெக்டாக நிற்கணும் இல்லையா, அதனால நாம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணுறோம். இந்த கிராஃப்ட் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், 81% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நல்லா கண்டென்ட் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. இப்போ ஃபுல்லாக ஜூட் த்ரெட்டில் சுற்றியாச்சு. இப்படி தான் இருக்கும் அதோட லுக். அண்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தெர்மோகோல் இருக்கு இல்லையா, அதை உள்ளுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபேன் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது A4 ஷீட் தான். உங்ககிட்ட நார்மலாக ஒயிட் ஷீட் என்ன இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கிராஃப்ட் ரொம்ப காஸ்ட் ஃப்ரெண்ட்லியான கிராஃப்ட் தான். ரொம்ப ஈஸி அண்ட் வீட்டில் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது அதை விரிச்சிட்டு நம்ம மடிச்சிருக்க ஃபோல்டிங் இருக்கு இல்லையா அதில் வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த பேப்பர் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக பேப்பர் கிடைக்கும் ஒரே மெஷர்மெண்ட்டில். இப்போ ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்துச்சு, அதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்புறம் விரிச்சிட்டு அந்த ஃபோல்டிங்கில் நம்ம கட் பண்ண மாதிரி இதுவும் கட் பண்ணிக்கலாம். அந்த கட் பண்ண ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சிம்பிள் தான். நீங்கள் கையிலே வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். நான் எல்லா பேப்பருமே இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு கடைசியில் லாஸ்ட்டாக க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையுமே ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி மூணாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணணும். அந்த கட்டிங் வந்து ஃபுல்லாக பேப்பர் ஃபுல்லாக வந்துடக்கூடாது. ஒரு காவாசி வந்து இடை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே எல்லா பேப்பரும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன் நான்.
இப்போ கட் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லோ கலர் பேப்பரை நம்ம ஏற்கனவே ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பேப்பரை ஸ்டிக் பண்ணி ஃபுல்லாக இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். கடைசியில் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்துக்குமே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணதில் வந்து ஒயிட் கலர் பேப்பரில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம விரித்து விடலாம். கட் பண்ணி வச்ச ஒயிட் கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் அதை மட்டும் இந்த மாதிரி பொறுமையாக விரிச்சு விட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையுமே விரிச்சு விட்டுரும் காமிக்கிறேன். இந்த மாதிரி விரிச்சுடும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி நமக்கு ரெடி ஆகுது. இப்போ இச்சி பிச்சில் நான் வந்து ஒரு ஃப்ளார் மேக்கிங் ஒயர் நான் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் சின்ன சின்ன பீஸை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீஸை வந்து நான் இதில் இந்த ஃப்ளார் கூட அட்டாச் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒயர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன ஒயரை இந்த பூ கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பூ கூடையும் அந்த ஒயரை அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ண இந்த பூவில் ஃப்ளாரல் டேப் வந்து நான் இப்படி சுற்றி ஓட்டுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கலர் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சுற்றியும் ஸ்டிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒட்டும் போது இன்னுமே பூ வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த டேப்பை வயரோடு சேர்த்து ஒட்டிக்கோங்க. இப்போது அதே ஒயரை கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வைக்கிறேன். இது வந்து நம்ம ஹேண்டிலாக இருக்கும். அந்த பெண்ட் பண்ண ஒயரில் வந்து நான் ஜூட் த்ரெட் வந்து சுற்றியிருக்கேன். அப்படியே நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி. நம்ம ஏற்கனவே ஒட்டின தெர்மோகோல் லேயர் வந்து பத்தில், ஸோ இன்னும் மறுபடியும் நான் ஒன்று கட் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இதுக்கு நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அசம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கங்கே ரேண்டமாக நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதோட லுக் இப்படி தான் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான், ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.